சின்ன புள்ளையோட உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தே ஆகணும். பைத்தியம் மாதிரி உளறிட்டே இருக்கவன சொல்லுங்க. வெற்றி, அவளுக்கு வீட்டுல வச்சே ட்ரிப்ஸ் அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கும். டாக்டர் ஹோம் விசிட் வராரு, அவர்தான் ட்ரிப்ஸ் போடுறாரு, இன்ஜெக்ஷன் போடுறாரு. அவ சேஃபா தான் இருக்கா வெற்றி? இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவளோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கூட எல்லாமே ஸ்டெடி ஆயிடுச்சு. டெங்கு ஃபீவருக்கு இப்படி தான் ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்களா? சரி, அவன் சொன்னா நீங்களும் நம்புவீங்களா? இத பாருங்க ஜிமா, பாப்பாவோட வாழ்க்கையோட என்னால விளையாட முடியாது. அக்கா, அத சொல்ல அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏய், வாயை மூட்டு சும்மா. இது ஒண்ணும் உன் புள்ள கிடையாது. என்ன, நான் விஜிமாட்ட பேசிட்டு இருக்கேன், உன் அதிகாரத்தை நான் தூக்கிட்டு கேட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். வெற்றி கொஞ்சம் பொறுமையா இருக்க, அவனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. அபி, இத பாருங்க, தயவு செஞ்சு வேணாம். பாப்பா மேல உண்மையாலுமே பாச இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு தான் போறேன். என்ன வெற்றி, ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேட்டு சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. மீறி யாராவது தடுத்தீங்கன்னு பையங்க, கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நீ வாசமே சரி சாமி, என் கையில இருந்து உன்னை யாருக்கும் தர மாட்டேன்னு நான் இருக்கேன் சாமி, நான் உன்ன பாத்துக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வந்துட்டேன்ல. குழந்தை இவருக்காக தான் காத்துட்டு இருந்தா. அம்மா, அவர் வந்த உடனே கண் முழிச்சுட்டா பாத்தியா? அவளோட காய்ச்சலுக்கு இவர் தான் மருந்து. அது தெரியாம நீதான் அவரை